ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் த்ரீ சிக்ஸ்ட்டி இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சமர்சபுள் மோட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேலலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை டிங்கினி தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே கொண்டு வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா ஒன்றரை ஹெச் மோட்ரு இந்த மாதிரி மோட்ரு நீங்கள் பா இறக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மாதிரி அசம்புள் மோட்டரெலாம் வாங்காதீங்க இது வந்து இருக்கிறதுலே மக ஒஸ்ட்டான மோட்ரு இந்த கம்பெனி நாங்கள் ஒரு இடத்துல தூக்கணும் பார்த்தீங்கன்னா பம்பு தனியாக உங்களுக்கு காட்டுறேன் பம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அரைச்சு போச்சு நல்ல தண்ணி தான் ஒரு வருஷம் கூட அந்த மோட்ரு இறக்கி அப்படியே அரிச்சு போச்சு எங்கேயே வாங்கி இறக்குனாங்கன்னு தெரில வாங்கி ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தாலும் அப்படிதான் இறக்குனாங்க ஒரு தூக்குனா உள்ளே வேற என்ஆர்வி வேற அப்படியே கழட்டாமல் யாரும் இறக்கிட்டாங்க ஓஸ் தான் இழுக்கவே முடியலை தண்ணி லோடு நீங்கள் எங்கே இறக்குறனாலும் என்ஆர்வியை வந்து எடுத்துருங்க உங்களுக்கு என்ஆர்வி வந்து படத்தில் காமிக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு மோட்ரு காமிக்கிறேன் அந்த மோட்ரு இது பார்த்தீங்கன்னா மோட்ரு மோட்ரு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு சாஃப்ட் வந்து அவங்களுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் சாஃப்ட்டில் வந்து பம்பை பிடிச்சிருக்கும் அது பார்த்திங்கனா அதுக்குள்ளே அந்த புஷ்ஷு பார்த்தீங்கன்னா அப்படியே அரைச்சு போச்சு இதெல்லாம் வேஸ்ட் இந்த மோட்ரு வாங்கி ஒரு லைஃப் இல்லை இது இன்னி வேலை ஆக்கணும் இது வேலை ஆகிறக்கு புது மோட்டரே வாங்கி இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புது மோட்டரே இறக்கணும் அதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் காட்டுறேன் வீடியோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆள் இல்லாதனால வீடியோ எடுக்க முடியல இது பார்த்திங்கன்னா என்ஆர்வி இந்த என்ஆர்வி தான் நான் இது வந்து புதுசுலேருந்து நான் எடுத்தேன் பழசில் கழட்டமுல புது என்ஆர்வி இது மாதிரி என்ஆர்வி எப்போவுமே எப்பவுமே கழட்டிடுங்க கழட்டி நீங்கள் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு மோட்ரு வந்து மேலே தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாதிரி ஒரு மோட்ரு இறக்குறீங்க அப்படின்னா ஜாயிண்ட் அடிக்கும்போது போது ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் ஒயர் அடிச்சிங்க அப்புறம் ரெண்டு ஒயரையும் நீங்கள் சரி பண்ணி அடிச்சிக்கலாம் அப்படி அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நாங்கள் டெக்ஸ் மோட் டேரோ ஒன்று இது எவ்வளோ எடுக்க எத்தனை அடி எடுக்கும் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது அடி எடுக்கும் ஒரு பதினஞ்சு ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இருபது அடி எந்த மோட்டரா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு இருபது அடி எடுக்கும் அப்படின்னா இப்போ ஸ்டேஜுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ப பிராண்டுக்கு டெக்ஸ் மோட்டேரோ ஒரு நல்ல கம்பெனின்னு சொல்லுவேன் நீங்கள் புது வீடு கட்டுறீங்க இல்லை நீங்கள் மோட்டர் இறக்குறீங்க அப்படின்னா டெக்ஸ் மோடேரோ நீங்கள் சஜெஷன் பண்ணலாம் டெக்ஸ் மோடேரோவில் எல்லா சைஸுக்கும் எல்லா அளவுக்கும் நீங்கள் அவங்களே வெப்சைட் இருக்குது வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வெப்சைட் தெரியல அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு இதில் லிங்க் பண்ணி விட்றேன்